तेजसि तामे गिरां देवि अपहृत्य तव सन्ततम् अपहृत्य तमः सन्ततम् अर्थान् अखिलान् अर्थान् अखिलान् प्रकाशयतु प्रकाशयतु சோ நாயிகா பேதங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சும்மா ஒரு இந்த சார்ட் ஒன்னு போட்டு வச்சு தட் இட்ஸ் ஈஸியர் முதல்ல சூப்பர் ஓகே ஓகே சோ நாயிகாங்கிறது ஸ்வீயா அன்யா சாதாரண சாதாரண அதுக்கப்புறம் ஸ்வீயால இருக்கக்கூடிய மூணு பிரபேதங்களை சொல்லுங்க மத்தியா பிரகல்பா பிரகல்பா இதுல வந்து மத்தியாலதான் ஆமா இனிமேதான் நம்ம பார்க்க போறோம் மத்தியாக்கும் பிரகல்பாக்கும் தீரா அதீரா தீரா தீரான்னு மும்மூணா பிரியறது சோ எட்டு உங்களுக்கு எயிட் டைப்ஸ் ஆஃப் இது வருது வருது சாரி சிக்ஸ் டைப்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னும் ரெண்டு ரெண்டா பிரியறது கனிஷ்டா ஜேஷ்டா கனிஷ்டா ஜேஷ்டான்னு இது பின்னாடி பாக்க போறோம் இப்போ நம்ம நவ் மத்தியா முடிச்சுட்டோம் மத்தியாவோட பலவித இது முடிச்சு இப்போ பிரகல்பா ஓகே சோ டெக்ஸ்ட் எடுப்போம் ஏன்னா பிரகல்பா இது நிறைய இது சொல்ற லட்சணங்கள் பிரதமாவதீர்ணியா யௌவனாவா முக்தா நாயிகா தத்பேக்ஷையா ஸ்தனோன்ன பிரகல்பா அக்ராந்த நாயகாக இல்ல இது வந்து அந்தா ஒன்னொன்னா பிரிச்சுருந்தோம் ஸ்மர அந்தா ஸ்மராந்தா அதுக்கப்புறம் காட தருண்யா ஸ்மர அந்தானா மன்மத அவஸ்தையில வந்து ஒரு அந்தா என்ன பண்றோம்னே தெரியாத அப்படியே ஒரு அன்கான்சியஸா இருக்கிறது ரெண்டாவது காட தருண்யா நல்ல ஒரு தாருண்யம் நன்னா வந்திருக்கு இட் இஸ் நாட் தட் ஷி இஸ் என்டரிங் யவனம் Nor is she just a step or a second year, third year, அந்த மாதிரியும் இல்ல நல்ல யவனத்துல இருக்கா முக்கின ஒரு இது நிலைமை அதுக்கப்புறம் சமஸ்த ரத கோவிதா எல்லா விதமான ரதி சுரத விளையாட்டுகள்ல அவ கோவிதா ஒரு எக்ஸ்பர்டீஸ் அவளுக்கு இருக்கு ஆவ உன்னதா இமோஷன்ஸ்ல வந்து ரொம்ப ஹை இன் இமோஷன்ஸ் வெரி வெரி இமோஷனல் பர்சன் அண்ட் சட்டார் சடார்னு தன்னுடைய இமோஷன்ஸ வெளியில காமிக்க கூடியவள் ஏன்னா அதுக்கு காரணமும் என்னன்னா தர விரீடா தரன ஈஷது குறைச்சலா அவளுக்கு வந்து அல்ப விரீடா வெட்கம்ங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடியவள் அதுக்கப்புறம் ஆக்ராந்த நாயிகான்னா ஷி இஸ் ஒன் ஓவர் த நாயகா ஆக்ராந்த நாயகா சோ நாயகனை வந்து ஆக்ராந்த ஜிதா தன் வசப்படுத்திட்டா ஏற்கனவே நாயகனை சோ எது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல வெதர் தன் வசப்படுத்தினா ஒரு ஒரு கான்பிடன்ஸோட அவளோ அவனோட பேசுவோம் அது இல்லாம உங்களுக்கு வந்து பிரகல்பா நாயிகா அவனுடைய ஒரு குவாலிட்டிஸ் தான் சோ இதுல ஒவ்வொரு குவாலிட்டியும் எடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்க போறார் அதுல வந்து ஸ்மராந்தா நான் ஸ்லோகம் படிச்சு நான் மீனிங் சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ரொம்ப இதுவா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு நீங்களே பாத்துட்டு இருந்தாங்க சகீம் ஸ்வ அனுபவ பிரதிபாதன துவாரா ஆத்மனஹா ரச ஆவிஷ்டத்வம் பிரதிபாதயந்தியாஹ கஸ்யாஸ்சித் நாயிகாயாஹ இயம் இத்தி இத்தி சோ இந்த கான்டெக்ஸ்ட் இங்க எப்படின்னா ரமண காலே ஒத்துத்தர் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஜென்ரலி வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உட்கார்ந்தான்னா அப்படி பேசுவாளோ இல்லையோ இது எப்படி இருந்தது அப்படி எப்படி இருந்தது தன்னுடைய லைஃப் என்னங்கிறத பத்தி பேசிப்பா இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இது ஸ்ருங்காரபரமா இருக்கிறதுனால ஒத்துத்தரும் தன்னுடைய அனுபவங்களை பேசுறான் அனுபவம் முந்தின நாள் நைட் என்ன ஆச்சு அவன் வந்தான் போறான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க ஒருத்தி வந்து என்ன சொல்றான்னா நீங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவா ரதாந்தரேஷு ரத அந்தரேஷுன்னா ரத சுரத விளையாட்டுகள்ல அந்த ரதி கேலியில
உங்களுக்கு வந்து உங்களால பல விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியறது. ஆனா எனக்கு என்னன்னா நீவீம் பிரதி கரைய பிரணிஹிதே பிரியேன, பிரியேனா அந்த என்னுடைய பிரியன் வந்து பிரிய சமாகம காலம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த சமயத்துல அவன் நீவீம் பிரதி என்னுடைய இடுப்பு நீவிங்கிறது இடுப்புல இருக்கக்கூடிய முடிச்சு அது கைய கொண்டு வந்த உடனேயே நான் எனக்கு எல்லாம் மறந்து சொல்றேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. She's become involved in that. Anta, adha anta smara andha abdingiradha solla. Dhanya asi ya ya yeval ya endha nee orthuthariya sollinde varche avan idu panna avan idu panna abdin orthuthru solli utti mathra ipdi badhil solra. So ya tvam priyasangame api visrabdha chaatu chaatuka shatani kathayasi ratantareshu பிரிய சங்கம காலே பிரிய சங்கமே அப்படி அவனோடு சேர்ந்திருக்கிற அந்த சமயத்துல கூட ரதாந்தரேஷு ரதாந்தரேஷு சுரத்து மத்தியத்துல அந்த லவ் மேக்கிங் நடுவுல விஸ்ரப்த சாட்டுக சதானி ஒரு விசுவாசத்தோட அந்த பிரியன் வந்து சொல்லக்கூடிய சாட்டு வாக்கியங்கள் 100 வாக்கியங்கள் சொல்லியிருப்பான். அந்த வாக்கியங்களை கதையசி நீ கூறுகிறாய், அதனால தன்யா அசி நீ ரொம்ப ஃபார்ச்சுனேட். அதுல சகிகளே பரந்து ஆனா என்னால என்னன்னா நீவி பிரியே கணவன பிரியேன அந்த பிரியனால நீவி பிரதி அந்த இடுப்புல இருக்கக்கூடிய வசன கிரந்தி வஸ்திர கிரந்திக்கு கிட்டக்க முடிச்சு பக்கத்துல கரே பிரணிகிதே கையை வைத்த பொழுது கையை கிட்டக்க கொண்டு வரும் பொழுது என்னாச்சு, எதி கிஞ்சிதபி ஸ்மராமி எனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமா தெரியல, சபதம் செய்யறேன் நான், என்னால எனக்கு வந்து துளி கூட ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. அதுல வந்து என்ன ஸ்மர ஆகுலேன கடைசியில பாத்தேன்னா ஸ்மர ஆகுலேன அந்த சதிருஷி இயம் நாயிகா விவக்ஷிதா ஸ்மர மன்மதனுடைய ஒரு போர்ஸ்னால அவளுக்கு அப்படியே ஆகுல கன்ஃபியூஸ்டு மைண்ட் அவளுக்கு, அதனால ஒரு பிளைண்ட் பர்சன் போல அவ வந்து நடந்துட்டா. ஷி டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங். காமதேவ ஜனித காம வியாபாரேன காமதேவனால ஏற்பட்ட ஒரு மன்மத ஆசை வியாபாரத்தினால் சா அந்தி பவதி இது தாத்பரியம். அவ வந்து கண் தெரியாதவள் போட்ட சர்வம் அப்படி தஸ்மின் காலே மயா விஸ்மரியதே இது பாவா. அந்த டயத்துல எனக்கு எதுவுமே ஞாபகம் அதுக்கப்புறம் ஐ டிட்ன்ட் ரிமெம்பர் எனிதிங். சோ இது வந்து அந்த ஸ்மராந்தா அப்படிங்கிறது. அப்படி நெக்ஸ்ட் வந்து காட தருண்யா அதுக்கு வந்து அவளுடைய அங்கங்களை வர்ணிக்கிறார். அத்தியுன்னத ஸ்தனம் உரோ நயனம் நயனே சுதீர்கே வக்ரே புவா ஒரு நிமிஷம் வக்த்ரே வக்ரே வக்ரே வக்ரம்னா ஃபேஸ் வக்ரம்னா கர்வ்டு வக்ரமா சோ அத்தியுன்னத ஸ்தனம் உரோ நயனே சுதீர்கே வக்ரே ப்ருவௌ அதிதராம் வசனம் ததோபி மத்யோ அதிகம் தனுஹு அனூன குருஹு நிதம்பஹ மந்தாகதிஹி கிமபிச அத்புதம் அத்புத யௌவனாயாஹ. அத்புத யௌவனாயாஹ ஒரு அத்புதமான யௌவனத்தை கொண்டவள் அந்த பெண் அவளுடைய உரஹ மார்பு அத்தியுன்னத ஸ்தனம் ஸ்தனங்கள் ரொம்ப உன்னதமாக இருக்கு, மார்பகங்கள் உன்னதமாக இருக்கு. நயனே சுதீர்கே ரெண்டு கண்களும் நீண்ட கண்கள் வெரி எக்ஸ்பிரசிவ் ஐஸ் புருவம் கண் புருவம் அந்த புருவங்கள் இருக்கு வந்து வக்ரே ரொம்ப வக்ரமா இருக்கு. சோ ஷி நோஸ் ஹவு டு யூஸ் ஹர் ஐப்ரோஸ் ஃபார் சர்டன் திங்ஸ். புதுசா யவனத்துல வந்திருக்கான்னா அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதுல வந்து ஷேப்பிங் பண்ணிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ தெரிஞ்சவாதான் அதை பண்ணிப்பான். புருவங்களை விட வசனம் அதிதராம் வக்ரம் வசனம் வார்த்தையானது அதிதராம் ரொம்ப மேலும் வக்ரமாக இருக்கு. ஏன்னா பேச்சு வந்து சாதாரணமா அவ பேச மாட்டேங்கிறா, குட்டிலமா பேசுறான் அவ பேசறச்சு டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் பேச தெரியல பேசல பிகம் மோர் கான்பிடென்ட் இன் இட் பிரகல்பா பிரகல்பாங்கிறது. அடுத்தது மத்தியா அதிகம் கட்டி பிரதேசம் அதாவது வேஸ்ட்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. சாரி
அதிகம் தனுகு மிகவும் மெலிந்ததாக இருக்கு இடுப்பு பிரதேசம். அதே நிதம்ப இடுப்புங்கிறது அதுக்கு கீழே பார்த்தோம்னா கட்டி வெயிஸ்டுக்கு கீழே இருக்கிற ஹிப்ஸ் போர்ஷன் வந்து அநூன குருகு ரொம்பவும் ஸ்தூலமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு நிதம்ப பாகம். மந்தா கதிகி, அதனால அவ வாக் பண்றச்சே தெர் இஸ் அ ஒரு லாங்கர் இன் ஹர் வாக், ஒரு மொள்ள நடக்கிற பாசா நிதானமா. ஆமா நிதானமா நடப்போ, சோ தட் ஒரு ஒரு செடக்டிவ் கேட் அவளுக்கு. அதுக்கப்புறம் கிமபிச்ச அத்புதம் அத்புத யவ்வனாயாக, இது அவளுடைய அந்த நாயிகாயாக உரஹா நயனே ஒவ்வொன்னா அங்கங்களை வர்ணிக்கிறார். வேர் அத்தியுன்னதஸ்தனத்வாது அநூன குரு நிதம்ப நிதம்பத்வாது ச இயம் காடதருண்யா நாயிகா பிரகல்பா. சோ அவளோட அவளிடத்துல அந்த யவ்வனம் வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறதுனால இந்த இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் ஆஃப் அ பிரகல்பா நாயிகா. அடுத்தது சமஸ்த ரத கோவிதான் இருக்கு. இது வந்து ரத ரதி விளையாட்டுகள்ல இந்த லவ் மேக்கிங்ல என்னென்னலாம் விதவிதமா அவளுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கா. சோ ஷி இஸ் வெரி ஷி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட்ங்கிறதுக்காக. வச்சித் தாம்பூலா இந்த ஸ்மர அந்தா மாதிரி இல்லை, இல்ல ஸ்மர அந்தா மாதிரி இல்லைங்க. அவளுடைய அங்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து இவளுக்கு பலவிதமான ரதி விளையாட்டுகள் தெரியும் அப்படிங்கறத அப்படி காமிக்கிறது. தாம்பூலாக்தா குவச்சித் அகரு பங்க அங்க மலினஹா பங்காங்க மலினஹா குவச்சித் சூர்ணோத்காரி குவச்சித் அபிச்ச சா ஆலக்தக பதஹா வலி பங்க ஆபோகைஹி அலக பதிதைஹி ஷீர்ண குசுமைஹி ஸ்திரியாக சர்வாவஸ்தம் கதயதி ரதம் பிரச்சத பட்டஹ. சோ இந்த வியாக்கியானத்துல பிரச்சத பட்டஹ ஷையாவரண வஸ்திரம், அந்த பிரச்சத பட்டஹாங்கிறது வந்து படுக்கையில இருக்கக்கூடிய அந்த போர்வை. அவளுடைய அந்த அந்த போர்வைய பார்த்தா ஸ்திரியாக அந்த பெண்ணினுடைய ஸ்திரியாக பெண்ணினுடைய சர்வாவஸ்தம் ரதம் கதையதி, சர்வ அவஸ்தா எல்லா அவஸ்தைகளிலும் இருக்கக்கூடிய அந்த லவ் மேக்கிங் அத வந்து கதையதி கூறுகிறது. சரியா, அந்த படம் எப்படி இருக்குங்கிறது தான் டிஸ்கிரிப்ஷனும். அந்த போர்வை அந்த துணி வந்து எப்படி இருந்தது. சோ குவச்சித்து தாம்பூலாக்தகா, சில இடங்கள்ல வந்து வாயில அந்த போட்டு இது பண்ணதுனால வெத்தலையினுடைய சாறு சில இடங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் குவச்சித்து அகுரு பங்காங்க மலினஹா, மார்பில வந்து இருக்கக்கூடிய அகரு, அகருங்கிறது இந்த கோரோச்சனமான இது பேஸ்ட் வாசனை திரவியம் தான், வாசன திரவியங்கள். அந்த வாசன திரவியங்கள்னால மலினஹா ரொம்ப அழுக்கா இருக்கு சில இடங்கள்ல. குவச்சித்து சூர்ண உத்காரி, சோ சில இடங்கள்ல அந்த சந்தனத்தினுடைய பொடி பொடி வந்து வெளியில வந்திருக்கு, அங்கங்க வந்து சில இடங்கள்ல பவுடர் இருக்கு. அதுக்கப்புறம் குவச்சித்து சாலக்தக பதஹா, கால்ல அந்த அல்தா போட்டுருப்பா அதனுடைய சாயம் சில இடங்கள்ல இருக்கு, அந்த லாக்ஷா ரசம் சில இடங்கள்ல இருக்கு. குவச்சித்து பங்கா வலிபங்க போகைஹி, வலிபங்க போகைஹி அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அந்த மடிப்புகளினுடைய ஒரு இது இருக்கு. சோ விச் இஸ் கஷங்கி இருக்கு சில இடங்கள்ல அந்த. அதுக்கப்புறம் அலக பதிதைஹி ஷீர்ண குசுமைஹி, முன்னச்ச முடியில இருந்து விழுந்திருக்கிற புஷ்பங்களும் அது அப்படியே வாடி போயிருக்கு. இப்படி அந்த போர்வை வந்து பெண்ணனுடைய சர்வ அவஸ்தா அவளோட அந்த விளையாட்டுகள் தெரியறது அப்படிங்கிறது. இது வந்து சமஸ்த ரத கோவிதா, எல்லா விதத்திலயும் அவ தேர்ச்சி பெற்றவள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாவ உன்னதா, பாவோன்னதா மதுர வச்சனைஹி சப்ரூபங்கைஹி கிருத அங்குலி தர்ஜனைஹி ரபச ரச்சிதைஹி அங்கநியாசைஹி மகோத்சவ பந்துபிஹி அசகிருத் அசகிருத் ஸ்பார ஸ்பாரைஹி அபாங்க விலோகிதைஹி திரிபுவன ஜயே சா பஞ்சேஷோஹோ கரதி சஹாய கரோதி சஹாயதாம். சோ சா ஒரு நாயிக்காவா வர்ணிக்கிறார் சிங்கார திலகத்துல இருக்கு இந்த பத்தியம். அந்த நாயிக்கா வந்து பல விஷயங்கள் பல அங்கத்தினுடைய ஒரு பாவங்களை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்னால அந்த ஆக்ஷன்ஸ்ல என்ன பண்றான், திரிபுவன ஜயே இந்த உலகத்தை வந்து மன்மதன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த திரிபுவன ஜெயே சா இந்த நாயிகாவானவள், பஞ்சேஷோகோ பஞ்ச இஷுங்கிறச்சு ஐந்து பானங்கள் கொண்டவன் காமன். அந்த அஞ்சு பானங்கள் என்னன்னா ரெண்டு விதம்,
அரவிந்தம் அசோகம் சூதம் நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணசிய சாயகாகான்னு இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு. அரவிந்தம் அசோகஞ்ச இது இருக்கு, நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணசிய சாயகா. சாயகாங்கிறச்சு பானகா, அஞ்சு பானங்கள், அவனுக்கு அஞ்சு விதமான புஷ்பங்கள். புஷ்பங்கள் என்ன புஷ்பம்? அரவிந்தம்னா தாமரை, அசோக புஷ்பம், சூதனா மாம்பூ, நவமல்லிகா மல்லி, நீலோத்பலம் குவலயம். இந்த அஞ்சு புஷ்பங்கள் தான் அந்த அவனுக்கு பானங்களாக இருக்கு. இத வச்சுட்டு அவன் என்ன பண்றான் அப்படிங்கிற காரியம் இருக்கு. அது அடுத்த ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. உன்மாதனஹா எல்லாரையும் மோகிக்க வைக்கிறது, தாபனஹா தவிக்க வைக்கிறான், அதுக்கப்புறம் சோஷனஹா வத்த வைக்கிறான், எல்லாரும் அப்படியே மெலிஞ்சு போறா. ஸ்தம்பனஹா என்ன பண்றதுன்னே தெரியாத அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா. சம்மோகனம்னா கம்ப்ளீட்டா தே லூஸ் தேர் கான்சியஸ்னஸ். உன்மாதனஹாங்கிறச்சு பித்து பிடிக்கிற மாதிரி ஆறுது. சம்மோகனம்னா டோட்டல் கான்சியஸ் லாஸ். அந்த மாதிரி பண்ணறதுதான் இந்த பஞ்சபான பிரகீர்த்திதாக இது காரியம். சரியா? இந்த அஞ்சு, அதனாலதான் பஞ்சேஷோகோன்னு சொல்றீங்க. சோ பஞ்சேஷோகோ சகாயதாம் கரோதி. இந்த நாயிகா வந்து அந்த பஞ்சபாணனான காமன் மன்மதனுக்கு இவ வந்து ஹெல்ப் பண்றா மூன்று உலகத்தையும் ஜெயிக்கிறதுக்குன்னா. She is able to cause all of these five, all this yes five effect. உன்மாதனம், தாபனம், இருக்கே அவளுடைய அவனம், சம்மோகனம், இந்த அஞ்சுத்தையும் அவ பண்றா. எதை வச்சுட்டு பண்றா அப்படிங்கறது பாக்குறோம். எல்லா திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கு. மதுரவச்சனைகி, ரொம்ப ஒரு அழகான பேச்சுகளினால். அடுத்தது சப்ரூபங்கைகி மதுரவச்சனைகி. புரூபங்கம் நெத்திய புருவ, புருவத்தை சுரித்தது, புருவத்தை நெரித்தல், அந்த புருவ நெரித்தல்களுடன் கூடின மதுரவச்சனைகி இனிமையான பேச்சுகளினால். இரண்டாவது கிருத அங்குலி தர்ஜனைகி, விரல் பர்ச்சனம், அதாவது அங்குலி தர்ஜனம்னா விரலால வந்து பயமுறுத்துறது, பயமுறுத்துறதுனால ஒரு விதமான ஒரு மோகனம் ஏற்படுறது. ரபச ரசைஹி அங்கன்யாசைஹி, ரபச வேகமாக ஒரு சந்தோஷத்தினால ரச்சிதைஹி வைக்கப்பட்ட மகோத்சவ பந்துவிகி, உற்சவத்திற்கு உபயோகமாக கண் பெண், அதாவது யுவகர் தருணா இளைஞர்கள், இளைஞர்களுக்கு ஒரு பந்து, அவர்களுக்கு மகோத்சவம் ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடிய அங்கன் நியாசைகி, அங்கத்தினுடைய ஒரு நியாசம் வைத்தல். விச் மீன்ஸ் தேகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான அவயவங்களை இப்படியும் அப்படியும் கிரேஸ்ஃபுல்லா அவ அசைக்கிறா. அசைக்கிறான்னா ரபச ரச்சிதம், சீக்கிரமா பண்ணா, குவிக்கா குவிக்கா நம்ம ஒண்ண ரசிக்கிறதுக்குள்ள அடுத்ததுக்கு போயிடுறாவ. அதனால வந்து இளைஞர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அவளுடைய அங்க விக்ஷேபங்கள். அதுக்கப்புறம் அசக்ருத் 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 அசக்ருத்னா முகுர்முகு, பல முறை மறுபடியும் மறுபடியும் அவளுடைய தீர்க்கமான ஓரக்கண்ணுகளினால் அபாங்க விலோகிதம். அந்த அபாங்க விலோகிதம் எப்படி இருக்குன்னா ஸ்பார ஸ்பாரைஹி விலோகிதைஹி. ஸ்பாரனா தீர்க்கம்னு ஒண்ணு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்பார ஸ்புரதுங்கிறச்சு ரொம்ப ஒரு நீண்ட ஒரு பார்வை அது, அதாவது ரொம்ப நேரம் பிக்சடா பாக்குறது, திருப்பி திருப்பி ஓரக்கண்ணால ரொம்ப நேரம் இன்னொருத்தனை பார்ப்போம். அது வந்து ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கிறவ தான் அத்தனை நேரம் பார்ப்போம் இன்னொரு அந்த லவ்ல, இல்லன்னா வெட்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவ பார்க்க மாட்டா, வெட்கம் குறைச்சலா இருக்கிறதுனால அவ பண்றான் அந்த மாதிரி. அபாங்க விலோகிதைஹி கட்டாட்சபாதைஹி, இதனால என்ன பண்றா மூன்று உலகத்தையும் ஜெயிப்பதற்கு மன்மதனுக்கு ஒரு சகாயமாக இருக்கா இருக்கா. ஏகாதிரிஷ பாவ பிரதர்சனே ந த்ரிபுவன ஜனானு காம அதீனானு கரோதி. மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் காம வசமா படுத்திடுறா, அதனால இந்த இடத்துல பாவோன்னதாங்கிற ஒரு பிரகல்பா நாயிகா டிஸ்கிரிப்ஷன். சரியா? நெக்ஸ்ட் தரவிரீடா, பிரீடா வட்கம் இருக்கக்கூடியவளுக்கு வந்து இந்த தன்யாசி யா கதையசி, நீதான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா அந்த ரத்தி விளையாட்டுகள் எல்லாம் பேச முடியாது, என்னால பேச முடியலங்கிறச்சு அந்த இடத்துல
சொல்றச்சேயே தெரியறது தட் ஷீ அவ அனுபவிச்சிருக்கா. அட் த சேம் டைம் சகிகளுக்கு முன்னாடி சொல்லிடுறா நான் நிறைய அனுபவிச்சேன் அவனோடங்கிறது, ஆனா அதை பத்தி என்னால வர்ணிக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சோண்டு அவளுக்கு வந்து வெட்கம்ங்கிறது இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அதனால தரமுறையீடாக அதே ஸ்லோகத்தை எடுத்துடலாம். நாயிகா ரதிகாலீன அவஸ்தாயாக சகி சமக்ஷம் சகிகளுக்கு எதிர்ப்பு ஸ்பஷ்ட வர்ணனம் கரோதி. ஸ்பஷ்ட வர்ணனம் கரோத்தின்னா அவன் கைய கொண்டு வர்றச்சேங்கிற வர்ணனையெல்லாம் அவ்வளவு சொல்றா சொல்றா. ஆனா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியலங்கிறச்சு ரொம்ப குறைச்சல் வெட்கம் இருக்கு. அட் தி சேம் டைம் ஷி ஹஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் எவ்ரிதிங் ஆல்சோ. எஸ் அடுத்தது ஆக்ராந்த நாயக்கங்கிறச்சு. இது வந்து ஒரு நாயக்கனை எந்த விதத்துல எல்லாம் அவனை வந்து வேலை வாங்கலாம். சோ ஹி இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் ஹர் கண்ட்ரோல். அதை எப்படி இதுல டிஸ்கிரைப் பண்றார் ஆக்ராந்த நாயிகா? ஒரு நிமிஷம். சுவாமின் பங்குரைய அலகம் ச திலகம் பாலம் விலாசின் குரு பிராணேஷ த்ருடிதம் பயோதர தடே ஹாரம் புனர் யோஜய இத்யுக்த்வா சுரதாவசான சமயே சம்பூர்ண சந்திரானனா சந்திரானயேன ததைவ ஜாதபுலகம் புனர்மோகனம் பிராப்தம் புனர்மோகனம். சோ அந்த சுரத அவசான சமயே, சுரத அவசான சமயே சுரத விளையாட்டுகள் ரத்தி கேலி ரத்தி சமயத்துல அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா அதற்கு பிறகு அவசானம்னா அதனுடைய முடிவில் படுத்துட்டு இருக்கிறச்சு சம்பூர்ண சந்திரானனா பூர்ணச்சந்திரன் போல ஒரு முகத்தை கொண்டவள் அந்த பெண் நாயிகா இத்துக்துவா இவ்வாறு கூறுகிறாள். என்ன சொல்றா அப்படின்னா சுவாமின் நாத பங்குரைய அலக்கம் பங்குரைய அலக்கம் என்னுடைய அந்த முடி வந்து கொஞ்சம் விலகி இருக்கு அதை சரிப்படுத்து. பாலம் விலாசின்னு விளையாடுறவனே நீ வந்து பாலம் என்னுடைய லலாட்டம் நெத்தி இருக்கு இல்லையோ நெத்திய ச திலகம் குரு எனக்கு நெத்தி இட்டு விடு அது திலகத்தோடு இருக்கும்படியாக செய். பிராணேஷ பிராணநாதனே த்ருடிதம் ஹாரம் பயோதர தட்டே புனகா யோஜய என்னுடைய மாலை வந்து வெள்ள நழுவிடுத்தோ பிரிஞ்சுட்டோ கழுத்துல இருந்து அதை என்னுடைய மார்பகத்தில் மறுபடியும் சேர்த்துவை அப்படின்னா என்று கூறிவிட்டு சுரத அவசான சமயே சம்பூர்ண சந்திரானனா அந்த பெண் வந்து தேனஸ்பிரஷ்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிடு பண்ணிவிடுன்னு சொல்றச்சு அவன் அது அவளை தொடறான். தொட்டத்துக்காக அந்த பெண் என்ன ஆயிடுதுன்னா ஜாத புலகா அவளுக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டு புனகா மறுபடியும் போயிடுறாள். அடுத்த பேஜ்ல அந்த கடைசியில பாத்தேன்னா சுரத ஆமோதேன விஷயாந்தர ஞான ஹீனா சதி புனகா ரதௌ பிரவருத்தா மறுபடியும் அவன் அந்த ரத்தியில ஈடுபட்டுடுறா. அவனுக்கு அதனால திருப்பி ஆசையா கூப்பிடுறா சுவாமின்னு பிராணநாத பிராணேஷ விலாசின் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு ஷி இஸ் மோட்டிவேட்டிங் ஹிம். சோ அதனால இந்த இடத்துல ஆக்ஞாகரணாது அவ ஆக்ஞை பண்றதுனால ஆக்ராந்த ஷி இஸ் ஒன் ஓவர் ஹிம் ஷி ஹஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஹிம் கண்ட்ரோல் ஓவர் ஹிம் தெரியிறது. ஏவம் ஸ்வீயா நாயிகாயாஹ முக்தா மத்யா பிரகல்பா பிரதிபாதிதா இதானிம் மத்யா பிரகல்பா பிரகல்பா நாயிகாவினுடைய பலவிதமான ஒரு லட்சணங்கள் பார்த்துட்டோம். பார்த்தோம் மராந்தா காட தருண்யா சமஸ்த ரதகோகிதா பாவோன்னதா தரவிரீடா ஆக்ராந்த நாயகா. ஆக்ராந்த ஆறு விதமான நாயகா ஆனா அஞ்சு ஸ்லோகம் தான் கொடுத்திருக்கார். ஏன்னா ஒண்ணு அந்த அதோடய அது ரெண்டு வந்துடுறது. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்தது இந்த இது டிவிஷன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா நம்ம தீரா அதீரா தீரா தீரான்னு பெரிய போறது.
சோ மத்தியாவும் பிரகல்பாவும் மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து தீரா அதீரா தீரா தீரான்னு தெரியும். முக்தாக்கு வந்து பிரிவினை கிடையாது, அவளுக்கு வந்து இதுவே கிடையாது, ரொம்ப வெட்கம் ஜாஸ்தி, அதனால முக்தா வந்து இந்த மாதிரி இதுல கிடையாது. வேற மத்தியா பிரகல்பால ரொம்ப தைரியசாலியா இருக்கிறவள், அதீராங்கறிச்சு அத்தனை வந்து ஒரு கோபத்தோட இருக்க மாட்டா, தீரா தீராங்கறிச்சு சில இடங்கள்ல ஒரு கோபம் இருக்கும், சில இடங்கள்ல ரொம்பவே ஒரு வீக்கா இருக்கவே இருக்க இருக்கவே இருக்கா. சோ இது வந்து மீடியமா இருக்கக்கூடியவள் தீரா தீரா, சரியா? அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு நினைக்கிறேன், இல்ல ஆறு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு. ஏன்னா மத்திய தீரா சாப்பி தீரா 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 எல்லாத்துக்கும் ரெண்டு 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 கொடுக்கறாரு இல்லையா? இல்ல ஒண்ணு மூணு கொடுப்பாரு. மத்தியா தீரா ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறம் மத்தியா தீரா தீரா ரெண்டாவது, அப்புறம் மத்தியா அதீரா மூணாவது, அதுக்கப்புறம் பிரகல்பா தீரா பிரியம் சோத்ராச வக்ரோக்தியா மத்யாத்து ருஷா பிரிச்சுக்கோங்க. தீரா தீரா து ருதிதைஹி அதீரா பருஷ உக்திபிஹி மத்யா இல்லையா? சோ மத்யாங்கிறவள் அதே சமயத்துல தீராவா இருந்தானா பிரியம் கணவனை அந்த பிரியனை ச உத்ராச உத்ராச அதாவது சோப்ராசங்கிறச்சு பரிஹாசம் பரிஹாச சோத்ராசன்னு போட்டிருக்கு சோத்சாகன் இருக்கணுமோ இருங்க பாக்குறேன். உத்ராசதான் கரெக்ட், உத்ராசன்னா ச பரிஹாசம்னு அர்த்தம். சோ பரிஹாச வக்ரோக்தி வாக்கியங்களினால் பிரியம் பிரியனை ருஷா கோபத்துடன் கூடின வக்ரோக்தி வார்த்தைகளினால் தஹேத்து அப்படியே தஹிக்கிற மாதிரி பேசுவவ அது தீரா, ரொம்ப தைரியத்தோட இருக்கக்கூடிய மத்தியா நாயிகா. தீரா தீராங்கிறவள் ருதி தைஹி அழுவோம் அழுகையினால கணவன தஹேத்து, அதுக்கப்புறம் அதீராங்கிறச்சே கட்டுவான வாக்கியங்களை மாத்திரம் பேசி அவ வந்து பதிம் தஹேத். இது வந்து அதீரா, வெறும் வார்த்தை தான் அவளுக்கு பேசுவோம், ரொம்ப ஒரு பரிஹாசம் வக்ரோக்தி அந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது, வெறும் கடுமையான ஒரு டைரக்டா பேசுற வார்த்தையா இருக்கும். இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேச தெரியாது, அது வந்து தீராவனுடைய பேச்சு. தீரா 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 வந்து அவளுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அழைத்தான் தெரியும், அழைதான் தெரியும். சில பேர் ஆரம்பிச்ச உடனே அவளை they don't know, they just start crying. They just cry. ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அழகா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்கிறார் நமக்கு. அவாதீஹி யது மம துவம் பிரியேதி பிரியஜன பரிபுக்தம் யது துகூலம் ததானஹா மத் அதிவசதிம் ஆகாஹா காமினாம் மண்டனஸ்ரீஹி விரஜதிஹி சபலத்வம் வல்லபா லோகனேன. இது மூணு சிச்சுவேஷனுமே என்னன்னா, மத்தியாக்கு ஏன் தீரா அதீரா தீரா தீரா மூணுமே எப்படி கொடுக்கறாருன்னா, நாயகன் தவறு பண்ணிட்டு வந்திருக்கான், இன்னொருத்தியோட இருந்துட்டு வந்திருக்கான், அத பார்த்துட்டு இவ எப்படி ரியாக்ட் பண்றா அந்த ஒரு சிச்சுவேஷனை வச்சுட்டு அவளிடத்துல இருக்கக்கூடிய தீரத்துவம் தீரா தீரத்துவம் அண்ட் அதீரத்துவம் அப்படி மூணு ஸ்லோகம் கொடுக்கறாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து தீரா, தத் அவிததம் அவாதீஹி எது மமத்துவம் பிரியேதி, அவன் இன்னொருத்தியோட இருந்துட்டோ ஆகதம் நாயகம் பிரதி நாயிகாக இயம் உக்திஹி. இது வந்து சிசுபால வதத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். அந்த நாயிகா சொல்றா, துவம் மம பிரிய பிரியா இதி எது அவாதீஹி எது நீ சொன்னியோ தது அவிததம், அது சத்தியம் தான்பா, விததம்னா பொய், அவிததம்னா பொய் இல்ல. அதாவது இந்த இவன் என்ன பண்றான், இன்னொருத்தியோட இருந்துட்டு இங்க அவனுடைய மேல இருக்கக்கூடிய வஸ்திரத்துல அந்த சின்னங்கள் இருக்கு, அவளோட இருந்த ஒரு எஃபெக்ட் தெரியறது, மேபி மார்க் இருக்கும், ஏதாவது அந்த மாதிரி சந்தன வாசனை வாசனை பெர்ஃபியூம் டிஃபரெண்ட் பெர்ஃபியூம் அதெல்லாம் சட்டுன்னு இவளுக்கு புரிஞ்சிடும். சோ அதோட இவன் வந்து நீதான் எனக்கு பிரியன்னு இவள்கிட்ட சொல்றச்சே அவளுக்கு கோபம் வரும் மூலியம், அதனால ஆமா ஆமா சத்தியம்தான் நீ பேசுறது, ஏன்னா இன்னொருத்தி இருந்துட்டு இங்க வந்து சொல்ற பாரு அப்படின்னு
அந்த மாதிரி ஒரு ஸ்லோகமா அமையறது. சோ துவம் மம பிரியா இதி, நீ என்னுடைய பிரியை என்று எது அவாதீஹி, எதை கூறினாயோ தது அவிததம், சத்தியமேவ, அது உண்மைதான். எது யஸ்மாத், ஏனென்றால் பிரியஜன பரிபுக்தம், பிரியஜனேன, சோ உபநாயிகா, இன்னொரு நாயிகையினால் பரிபுக்தம் பரிஹிதம், அவளால அனுபவிக்கப்பட்ட துகூலம் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை நீ இப்ப ததானஹா, நீ இப்ப தரிச்சுருக்க, அது போட்டுண்டு மத அதிவசத்தின் ஆகாஹா, ஏன் வீட்டுக்கு வந்திருக்க பாரு, அத போட்டுண்டே காவினாம் மண்டனஸ்ரீஹி வல்லபா பிரியா சபலத்வம் பிரஜதி. இப்ப வந்து காமினாம் அந்த விலாச பெண்களுக்கு, பெண்களினுடைய மண்டனம், மண்டனஸ்ரீஹி அழகுங்கிறது இருக்கே, அது அது என்னன்னா அது வல்லபா பிரியா தத் அவலோகனேன சபலத்வம் பிரஜந்தி. அப்படின்னா என்ன, நான் உனக்கு பிரிய இல்ல, இன்னொருத்தியோட நீ இருந்துட்டு வந்து அவளுடைய வசனத்தை நீ போட்டு இருக்க, அவளுடைய வஸ்திரத்தை நீ போட்டு இருக்கிறச்சே, எனக்கு கோபத்தை உண்டு பண்றது. ஆனா சஸ்மிதேன வக்ரோக்தி மாத்தியமேன நாயக சந்தாப காரிணி, ஒரு சிரிப்போட அவ சொல்றா, என்ன சொல்றான்னா, காமிகள் காமத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன அழகு பொருள்னா, வல்லபா ஆலோகனேன தன்னுடைய பிரியை பார்க்கிறான்னா, அதனால அவர்களுடைய அழகுங்கிறது ஒரு சபலத்துவம் ஜாதம், அதுக்கு வந்து ஒரு சாபல்யம் ஏற்பட்டு விடுறது இல்லையா. சோ அதனால நான் உனக்கு பிரியை தான் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி நான் பிரியை இல்ல, அவதான் பிரியை, ஏன்னா நீ அவளோட இருந்துட்டு அந்த வஸ்திரத்தை நீ எடுத்துட்டு வந்திருக்க, அத வந்து யூ ஆர் டிஸ்பிளேயிங் இட், சோ ஷீ இஸ் ஒன்லி யுவர் பிரியை, நான் இல்ல அப்படிங்கறத வந்து, ஆமா ஆமா நான் தான் உனக்கு ரொம்ப பிரிய அப்படின்னு அத சர்காஸ்டிக்கா சொல்றான். இட் இஸ் மோர் சர்காஸ்டிக் வாக்கியம். வக்ரோக்தி, வக்ரோக்தி, வக்ரம்னா வந்து குட்டிலமான வார்த்தைகள், சர்காஸ்டிக் ஒரு சர்காசத்தோட பேசுறா, அப்படி ட்ரிப்பிங் வித் சர்காசம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு பரிஹாசம், கேலி பேச்சு, ஆமாப்பா நீ எல்லாம் இப்படிதானே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பேசுறான். நேர என் வீட்டுக்கே வந்திருக்க பாரு, அந்த என்ன தைரியம் உனக்குங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிடுறான், அத குத்தி காமிக்கிறா, ஒரு ஒரு இதுவா குத்தி காமிக்கிறா. சரியா, இப்ப நெக்ஸ்ட் வந்து தீரா தீராங்கிறது வந்து ருதி தைகி ஏவான்னு பார்த்தோம் இல்லையா. பாலே அந்த அப்படின்னு கூப்பிடுறான், நாயிகா வந்து நாத அப்படின்னு அவர் பதில் சொல்றான், மானினி விமுஞ்ச ருஷம், கோபத்தை விட்டுடு அப்படிங்கிறான். ஏ அப்போ வந்து நான் கோபத்தினால நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு என்ன கோபத்தை நீ விட சொல்ற அப்படின்னு கேக்குறான். சரி நான் கோபமே படலையே, என்ன போய் கோபத்தை விடுன்னு சொன்னா என்ன அர்த்தம், மயா கிம் கிருத்தம், என்னால என்ன பண்ணப்பட்டது அப்படிங்கிறான். அஸ்மாசு கேதா, என்னிடத்துல நீ வந்து ஒரு துக்கத்தை காமிக்கிறியே அப்படின்றான் நாயகன். அப்ப அவன் வந்து ஆமா பவான் மே அபராத்யதி மயி சர்வே அபராதாக, நீங்க ஒண்ணும் பண்ணல, எல்லாம் என்னையிலேயே போடலையா நீ, இப்போ தப்பு பண்ணிட்டு வரான், இவளா வந்து ஒரு மூஞ்சிய திருப்பி நிக்கிறா, அவன் வந்து கோபத்தை விடுங்கிறான், நான் என்ன பண்ணேன் அவங்கிட்ட, உன்னை அடிச்சேனா கொன்னேனான்னு கேக்குறா அவன், என்கிட்ட நீ வருத்தமா இருக்கியோ இல்லையோ அப்படிங்கிறான். நான் வருத்தமா இருக்கிறதுதான் உனக்கு தப்பா படுறது, நீ தப்பு பண்ணது உனக்கு தப்பு பண்ணலையா, அபராத்யதி மையேவ சர்வே அபராதா, ஏன் தத் கத்கதேன வச்சசா ரோதிஷி, நீ ஏன் ஒரு தழுதழுத்த ரோதிஷி அழற, இதுக்காக இப்படி அழற நீ, அது ஒரு ஒரு தழுதழுத்த குரலோட தான் பேசுற நீ அப்படின்னு, யாருக்கு முன்னாடி நான் வந்து அழறேன், கசிய அக்ரதா ருத்யதே அப்படின்னு கேக்குறான். நனு ஏதது மம, இல்ல எனக்கு முன்னாடிதானே நீ அழற அப்படிங்கிறான். நனு ஏதது மம காதவாஸ்மி, அப்ப நான் உனக்கு என்ன பெருசா, சரி அவ கேக்குறது எதுக்காகனா,
நான் யார் முன்னாடி பெருசா அழுதுட்டு போறேன், எவனோ ஒருத்தன் தானே, நான் அப்படின்னு கேட்கிறா நாயிகா. கா தவ அஸ்மி, உனக்கு நான் யாரு? தைதா, நீ எனக்கு விலவெட்டுங்களா, அதனால நீ அழாத அப்படிங்கறதுக்காக நாயகன் சொல்றான். நான் அஸ்மி இத்தியதஹா ருத்யதே, நான் உனக்கு வந்து பிரிய இல்லங்கிறதுனாலதானே நான் அழறேன். பிரியா இருந்தா நீ வந்து இன்னொருத்திட்டு போயிட்டு வருவியா, போயிட்டு வருவியா அப்படின்னு அந்த பேச்சும் யூஸ் பண்றா, அதே சமயத்துல அழுகையும் வளரா. சோ அவளுக்கு வந்து சொல்ற அளவுக்கு கோபிக்கிற அளவுக்கு தைரியமும் இருக்கு, அதே சமயத்துல அழறதுனால ஒரு வீக்னஸ் அந்த இடத்துல, சோ பாவமும் அங்க இருக்கு. அழகா இருக்கு, கியூட் ஸ்லோகம். அதாவது எதுக்குமே இடம் கொடுக்காத எதுக்குமே இடம் கொடுக்காத ஷீ இஸ் டோட்டலி அப்செட் வித் திஸ் பர்சன், அதனால அவ வந்து நீ போயிடு அப்படிங்கிறா அந்த மாதிரி. சோ இது கம்ப்ளீட்லி நாயிகா அவனுடைய உக்தி. அவன் போயிட்டு வந்திருக்கான், இன்னொருத்திட்ட போயிட்டு வந்திருக்கான், வர்றச்சே கால்ல நமஸ்காரம் பண்ணிடுறான். சரண பத பதிதம் காமுகம் பிரதி மானின்யாக உக்தி, அவ பேசுறா இந்த மாதிரி. ஏன்னா நீ எதுக்காக இங்க வந்து என் கால்ல விழற, இது வேஸ்ட், நீ வந்து விழறது தூர்த்த, நீ கெட்டவான் காந்த, ஆனா பிரியனா இருக்க, கிருத்ரிம ஹாவ பாவ ரம்யேனா, ஹாவ பாவம் எல்லாம் இருக்கோ இல்லையோ, இந்த பொய்யான உன்னுடைய ஸ்வபாவம் இருக்கு, அது போறும், அது அழகா இருக்கு சரி, ஆனா இதனால போறும், எனக்கு இது வேண்டாம். தவ சா அவ அவவண்ணா காந்தா மனோரத சதைஹி அபிலாஷைஹி சார்த்தம் மனசி ஸ்திதா. இது எதுக்கு சொல்றான்னா, ஹே தூர்த்த, என்ன வஞ்சிக்கிறவனே கெட்டவனே, கிருத்ரிம ஹாவ ரம்யா, கிருத்ரிம ஸ்வபாவ ஸ்வாபாவிக இதரம் தான் கிருத்ரிமம், அதாவது பொய்யான ஒரு ஹாவ, ஹாவ்னா விபாவ விசேஷம், அதனால மனோகரமா இருக்கக்கூடிய அவள். நான் வந்து தப்பா நாயகன் சொல்லிட்டேன், அந்த உபநாயிகை. ஆமா, அவளுக்கு அவன் வந்து உண்மையா அவங்கிட்ட பழகல, நான் தான் உண்மையா பழகுறேன் உங்ககிட்ட, அவள் தன்னுடைய வந்து கிரேசஸ காமிக்கிறா, அத வந்து உண்மையின நம்பிண்டு நீ அவள் நீ நினைச்சிட்டு இருக்க. சாயேவ அவதான் காந்தா, அதனால அவதான் உனக்கு பிரியையா இருக்கா, மனோரதைஹி சார்த்தம் தவ மனசி ஸ்திதா, பல மனோரதங்கள் ஆசைகளுடன் அவளை நீ மனசுல வச்சுட்டு இருக்க, அவதான் உன்னுடைய மனசில் இருக்கா. அஸ்மாகம் நாஸ்தி கிஞ்சிதய அவகாசகா, அஸ்மாகம் எனக்கு உன்னுடைய ஹிருதயத்துல உன்னுடைய மனசுல துளிக்கூட இடம் இல்லப்பா. அஸ்மாகிருதம், எனக்காக நீ இப்படி வந்து கால விழற பாரு, இது வேண்டாம் போறும். அலம் அஸ்மாகிருதம் சரண விட சரண பாத விடம்பனாபிகி, விடம்பனாங்கிறச்சு பொய்யான ஒரு விளையாட்டு, சும்மாவானு நீ வந்து விழற பாரு என் கால, இதெல்லாம் வாண்டாய், அதனால போறும். கிருதம், கிருதம்னா வியர்த்தம், இது வேஸ்ட், நீ வந்து என் கால விழறது, ஏன்னா எனக்கு தெரியும் உன்னுடைய மனசுல அவளை தவிர வேற யாரும் கிடையாது, எனக்கு வந்து துளி கூட இடம் கிடையாது அங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கட்டுவான வார்த்தைகளை யூஸ் பண்றா. இதுல ஏன் அதீரானா, ஷி ஃபீல்ஸ் தி சிச்சுவேஷன் இஸ் ஹோப்லெஸ், அதனால அதீரா, தைரியம் இல்லாதவன். சரி ருதித்தேனு முன்னாடி சொன்னா கூட, நான் யாரு அப்படின்னு அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நான் உனக்கு பிரியையா, நான் எதுக்காக நீ என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ற, நான் பாவத்தினால பண்ணிட்டேன். ஷி ஸ்டில் வாண்ட்ஸ் ஹிஸ் இது, ஷி இஸ் சோ வீக், ஷி ஹாஸ் நோ கான்பிடன்ஸ், ஷி இஸ் கிவன் அப், அண்ட் ஷி நோஸ் ஹி இஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் என்ன சொல்றா, அவாய்டிங். ஆமா, அவளை அவாய்ட் பண்றாங்கிறது அவளுக்கு புரிஞ்சு விடுறது. அவ என்ன பண்றான்னா, ஷி ஃபைண்ட்ஸ் தி சிச்சுவேஷன் ஹோப்லெஸ், இதுல வந்து அவனை திரும்பி நம்ம வந்து அவனோட இருக்கிறதுங்கிறது முடியாதுன்னு தீர்மானம். சரியா, சோ ஷி ஃபேसेस தி சிச்சுவேஷன், பாரு வாட் எவர் திஸ் திங். ஆமா, ஒரு இதோட இருக்கட்டும்.